வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன். சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு மட்டன் பெப்பர் மசாலா ஸ்டைலுக்கு எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு பட்டை லவங்க மசாலா போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு பண்ணால் போதும். ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அந்த சோயா சங்க்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து 65 மசாலா வெறும் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வந்து இதை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு கலரி விடுங்க. இன்றைக்கி நான் என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, வீட்டில் சில பேர் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை கட்டி பாத்தி கட்டி அடிப்பாங்க. ஆனால் அதுவே வெளியே போய் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஸ்டைலாக ஸ்பூனில் ஃபோக்கில் அப்படி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க, தப்பில்லை. பட் அதுக்காக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. சாப்பிட்றது நமக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. ஸோ நம்ம கையில் சாப்பிட்டா தான் நம்ம பாரம்பரியம். அது கையில் சாப்பிடும்போது தான் அந்த உணவோட டேஸ்ட்டு தெரியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி பார்த்து சாப்பிடுங்க. இது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் மசாலா சால்ட் எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.